குருவே சரணம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அவருடைய படிப்புக்கு, அவருடைய திறமைக்கு, அவருடைய மனசை வெளி உலகத்தில் உபயோகப்படுத்தியிருந்தா பெரிய விஞ்ஞானியாக இருப்பார். வெளியே போகாமல் அவர் தனக்குள்ளே போனதுனால மெய்ஞானி ஆகியிருக்கும் சுத்தானந்தி அவர்கள். என் தமிழ் புரியுமா, மலேசியன் தமிழ் அப்படியே சொல்லிட்டு நம்ம தமிழை விட அழகாக புரிய வச்சா பவித்ரானந்திய சுவாமிஜி அவர்களை இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எஸ்பி முத்துராமன் சார் அவர்களே, எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே, சிவா அவர்களே, ஹரி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மீடியா இவ்வளோ ஆரம்பமாக வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் வந்து இது நிஜமாக எதிர்பார்க்கலை. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பேசும்போது பார்த்த சுவாமிஜிகளே வந்து ஒரு குறிப்புகளை எழுதிட்டு அதை பார்த்து பேசுனாங்க. நான் கூட அப்படி இப்போ எழுதிட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே அப்படியே நான் வந்துட்டேன். ஸோ போகிற போக்கில் வந்துட்டு நாம் எல்லாரும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டிட்டு பெரிய நடிகரே உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்க. அது பாராட்டா திட்டா ஒன்றும் புரியல. இது வந்து பல விஷயங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாகரம். இந்த ஆன்மீக புத்தகங்களை வந்து நிறைய வந்து இதை படித்து படிச்சப்பட்டதுனால எது பேசுறது எது விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். அதில் வேற லைட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அது வேற ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் வந்து சரி அதுக்கப்புறம் நினைச்சேன் சரி அங்கே போய் உக்காந்துடலாம். மாதா பாபாஜி கிருஷ்ணா ஜீசஸ் குருகள் இருக்காரு, நான் சும்மா ஒரு ஸ்பீக்கர் தான், அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நின்றுருக்கேன். நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள் ராகவேந்திரா பாபா. அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகானுங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. என் ஜீவனமே வந்து ஒரு சார்த்தகான மாதிரி. ராகவேந்திரர் இங்கே புவனகிரியில் பிறந்து வளர்ந்து வந்து நிறைய பேருக்கே தெரியாது. ராகவேந்திர படம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மகா அவதார் பாபாஜி அவர்களுடைய அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு யோகி இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. பாபா படம் வந்த பிறகு தான் அனைவருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்த பாபா படம் பார்த்து யோகதாச சங்கத்தில் நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு நிறைய பேர் ராஞ்சிக்கே போயிருக்காங்க. இமயமலைக்கே ராணிகேத்தில் அந்த கேவ் கூட நிறைய பேர் நூற்று கணக்கில் வந்து அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்த அந்த சின்ன ஒரு கேவ் இருக்குது, அது ரொம்ப சின்னதாக ரொம்ப இதற்கும் ரொம்ப ஒரு அங்கே வந்து ரொம்ப பேர் போகிறதுனால அது வந்து ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லி இப்போ அதை மூடிட்டாங்க. எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால், என்னுடைய ரசிகர்கள் ரெண்டு பேர் யோகதாசங்களா அதில் சன்னியாசி ஆகியிருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு நடிகனாக இன்னும் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அது நினைக்கும் போது எனக்கு வந்து அந்த ஆனந்தம், அந்த பாபா படம் எடுக்கும் போது எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் எதுக்குன்னு சொல்லியது இப்போ அதை வந்து எனக்கு வந்து அது புரியுது. இந்த பரமஹம்சா யோகானந்தா அவர்களை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த புக்கை படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து அதுக்கும் தெரியாது. அவர் சின்ன வயசுலேருந்தே கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு சக்தி இருந்தது.
அது வந்து பாபா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வந்து அந்த காத்தாடி அதுபடிய கைக்கு வர்றது வந்து அதுவே இந்த இடத்துல தான் பாபாவில் வந்தது. அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு காத்தாடி போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் கேட்பாங்க, அப்போ யோகானந்தர் சொல்கிறாரு முகுந்தான் சொல்லி அப்போ ஒரு பேர் பாரு அந்த காத்தாடி வந்து என் கையில் வர்ற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பண்ணுறேன் அதில் சும்மா நடக்காது சொல்லும்போது அவர் அப்படியே அதை பார்த்து இது பண்ணுறாரு அந்த காத்தாடி தானாக வந்து ஒரு கையில் வருது. அவங்க அக்கா சொல்கிறாங்க இல்லை இல்லை அது ஏதோ ஃப்ளூக் அது தானாக வந்துடுச்சு நீ மறுபடியும் இதை காட்டு பார்க்கல இன்னொரு காத்தாடி வரட்டுமா சொல்லும்போது அந்த காத்தாடி வந்து பார்த்து இது பண்ணுவோம் அந்த காத்தாடியும் வந்து அவர்கிட்ட வந்து கையில் வந்து இங்கே வர்றது அதுதான் அந்த பாபா படத்தில் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிடுறாங்க அதை அடிக்கும்போது அந்த முகுந்தா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு புரு ஒரு பாரு அது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிடுவார் போடா அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு புரு வந்து பெரிய காயம் ஆகி அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அப்போவே சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு சக்தி ஒரு பூர்வஜன்ம பாரத்தம். அவர் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இமயமலையாக போகணும் இமயமலையாவுக்கு கேவலில் போகணும் அந்த குகையில் போய் தியானம் பண்ணணும் இமயமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஒரு வாட்டி அவங்க அண்ணா கூட சொல்லாமல் வந்து அந்த இமயமலை போயிடுவார். அவருக்கு இப்போ இப்போ 10-11 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அண்ணா அவரை போய் பிடிச்சி கொண்டு வந்து அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பார். இந்த பரமஹம்ச யோகானந்தா அவருக்கு இந்த இமயமலை வந்து அந்த அது இமயமலை அந்த குகைகள் எப்போவுமே இருந்தது அவருக்கு. ஈவன் அது வந்து யுக்தேஷ்கிரி வந்து நீங்கள் இங்கே அந்த மாதிரி மேல்நாட்டுக்கு போகணும் இந்த கிரியா அங்கே வந்து இது பண்ணணும் சொல்லும்போது அவருக்கு வந்து மனசில் ஏன்னா அவர் வந்து இந்தியாவில் இருக்கணும் இமயமலையில் இருக்கணும் உயிரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பட் குரு சொன்னதுக்காக அவருக்கு போனார். கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு கேட்பார் வந்து உங்களுடைய காசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து என்னுடைய இந்தியா இமயமலை அந்த குகைகள் அதை பற்றி நினச்சிக்கிட்டு அதை பற்றி பேசி இருக்கும்போதே என்னுடைய உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்தியா அந்த இமயமலை அந்த குகைகள் பற்றி பேசிட்டு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிந்தது. அப்படி என்ன இமயமலை அந்த குகைக்குள்ள இருக்கிற வந்த ஒரு வைசிஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இமயமலை அந்த சில அந்த கங்கோத்திரி அந்த கங்கையை வந்து போகிற முக்கியமாக கங்கை எங்கே பிரவகிக்குமோ அந்த இடங்கள் எல்லாமே இயற்கையாகவே அந்த மலை அந்த பச்சை அந்த மரங்கள் செடிகள் அந்த நதியோட அந்த நாதம் அதுக்கப்புறம் இயற்கையாகவே அந்த மலைகளில் வந்து உயர்க அமைந்திருக்கிற குகைகள் அங்கே பார்த்தாலே அந்த வந்து ஒரு சொர்க்கமாக ஜனசஞ்சாரம் இருக்காது ஒரு சொர்க்கமான விஷயங்கள் இருக்கும். அந்த குகைகள் எப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப வெளியே வந்து ரொம்ப ஹீட்டாக சூடாக இருந்தால் உள்ள ஏசுக்கு ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும் வெளியே வந்து ரொம்ப கோல்டு டிஸ்டிங் இருந்தால் உள்ளே வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அங்கே வந்துட்டு சில மூலிகைகள் கிடைக்கும் அது வேறு எந்த கிஷன் கிடைக்காது. அந்த மூலிகை வந்துட்டு ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு அந்த எனர்ஜி உடம்புக்கு என்ன தேவையோ விட்டமின்ஸ் அதெல்லாம் அது கொடுக்கும். சில செடிகள் இருக்கும் அந்த செடிகள் வந்து அந்த குகையை கொஞ்சம் மாறு வாரம் அந்த இது மூலம் துவாரத்தில் வச்சுட்டா ஒரு ஈ எறும்பு கொசு தேள் எதுவுமே உள்ள வராது. அதனால தான் பெரிய பெரிய மகான்கள் அப்பல் இருந்த வியாசர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரத்திலிருந்து அங்கே வந்து தபஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் அந்த வைப்ரேஷன் எப்பவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கங்கை நதி ஏன் வந்து ரொம்ப புனிதம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்த தண்ணியில் வந்து வர்றதுனால இன்னொன்று அங்கே வந்து தபஸ் செய்கிற சித்தர்கள் யோகிகள் அவங்க எல்லாம் அங்கே குளிக்கிறதுனால அந்த கங்கை வந்து அவ்வளோ பவித்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இமயமலை அவ்வளோ வந்து மனசு வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ இருக்குது அவ்வளோ வந்து வைப்ரேட்டிவாக இருக்குது அந்த பிளேஸ். பவித்ரானந்த சொன்னார் அது எப்படி வந்து மகாவத்ர பாபாஜி லஹரி மகர்ஷியை வந்து மீட் பண்ணி அதை வந்து அந்த கிரியா யோகா வந்து ஜனசாமானியருக்கும் போய் சேரணும் அது இமயமலையில் மட்டும் அவ்வளோ பெரிய வந்து கிரியா யோகத்தை பற்றி கீதலையே வந்து கிருஷ்ணா அர்ஜுனக்கு சொன்னது கீதலையே இருக்கும் கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் புக் படித்தவங்களுக்கு தெரியும் பட் படிக்காதவங்களுக்காக நான் வந்து அதை சொல்கிறேன்.
ஸோ நம்ம லெஹரி மகர்ஷி அவர்கள் சம்சாரி, அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வந்து ராணிக்கே திமயமலைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் அது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மலையில் வந்து அங்கே போயிட்டுருக்கும்போது மேல் இந்த ஏ லஹரி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன யாரில் இது வந்து லஹரின்னு சொல்லி இந்த பிளேஸில் வந்து கேட்குறாங்க பேசுகிறாங்கன்னு பார்த்தா, ஒரு 15 அடி தூரத்தில் ஒரு 18-19 வயசு பையன் மாதிரி, பையன் நீள ஜடை முடி, இடுப்பில் மட்டும் ஒரு காவி துணி கட்டு, ஒரு 18-19 வயசு அவ்வளோதான் ஜோதிக்கிற பையன் வந்து ஏ லஹரி வாங்கி அப்படின்னு ஷாக் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல போகிறாரு, என் வாயம் பின்னாலே அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாரு. கொண்டு போயிட்டான், அந்த ஒரு குகை இருக்கும், இப்போ நம்மளா மையம் ராணிக்கேத் போகிறதா குகை, அந்த குகை அங்கே குகையில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஒரு துணி கிணி எல்லாம் ஏதோ ரொம்ப அழகு போன துணில திஸ்டிங்கெல்லாம் இருக்கும், அப்படி ஒர்க்கார் வச்சு என்ன தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாது. அப்படியே நிற்கிறாரு அவர் இந்த குத்தஸ்தா சென்டரில் வந்து அப்படி கை வைக்கிறாரு அந்த 18 வயசு பையன். அப்படியே அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் அவருக்கு வருது. இவர் மகாத்தர பாபாஜி பூர்வஜமத்துக்கு ஒரு சிஷ்யராக இருந்தார், அந்த குகையிலே தான் அவர் தபஸ் பண்ணியிருந்தார், அந்த துணியெல்லாம் அதுதான் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுறாரு. அப்போ சொல்கிறார் மகாத்தர பாபாஜி, இந்த மாதிரி இந்த கிரியா யோகா இங்கே இமயமலையில் மட்டும் சில வந்து சித்தர்கள் அவங்களுக்கு மட்டும் சில இதாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் அட் த சேம் டைம் வெரி வெரி எஃபெக்டிவ். இது வந்து சம்சார ஜனங்களுக்கும் வந்து போய் சேரணும், நீ வந்து இது செய்யணும் இது. ஸோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு உனக்கு யுக்தே சௌதரியன்னு சொல்லி ஒரு சிஷ்யம் வருவான், அவருக்கு ஒரு சிஷ்யம் வந்து வருவான் யோகானந்தா அப்படின்னு சொல்லி. அவரே வந்து ஃபாரின் மேல்நாட்டில் கூட நிறைய பேர் வந்து இந்த ஆத்மா கடவுளியாக ஆத்மா என்ன மெய்ஞானம் வந்து என்ன அந்த தேடலில் வந்து இருக்காங்க, அவங்கள வந்து அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து கிரியா இனிஷியேட் நான் பண்ணுறேன் சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக, நீ ரெடியாக உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் நீ சொல்லு, ஏன்னா இப்போதைய வந்து இந்த கிரியா இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த ஜெரிமேட்டிவ் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேலஸ்லாம் போயிருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அது அடணும் வேடிக்கை நர்சிங் தெரியாது, ஒரு நாள் வந்து ஒரு பேலஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். சரி சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 7:00 7:30 இருக்கும். இருக்கும்போது ஒரு 2 சுவாமிஜி சிங்கம் வர்றாங்க, நீங்கள் வாங்க பாபாஜி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போய் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் ஒரு ஆச்சரியம், இந்த காட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பேலஸ் ஜொலிக்குது, பெரிய பேலஸ் ஆச்சரியம். உள்ளே போனால் கம்ப்ளீட் வித் ஃபவுண்டன், கம்ப்ளீட்லி எல்லாமே இந்த தாசிகள் தேசிய எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, அப்படியே ஜொலிக்குது கம்ப்ளீட்லி. அந்த சாண்டியர்ஸ் அந்த இடத்துல கம்பளிங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உள்ளே போனால் ஒரு ரத்ன கஜித வஜ்ர வீடு ரத்ன கஜித ஒரு சிம்மாசனம், அது மேலே பாபாஜி உக்காந்துருக்கார். பார்க்கும்போது இல்லை பாத்தியா லேரி இங்கே பார்த்துட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மார்னிங் வந்து பண்ணுறேன் சொல்லி அவர் போயிடுவார். இருக்கும் ஒன்றும் புரியலை. சரி எல்லா தேசியும் பார்த்தாரு, நல்லா சாப்பிட்டாரு, அங்கே வந்து அந்த படிக்கல எல்லாம் படுத்தாரு. படுத்த பிறகு வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்து இந்த 2 பேர் வந்தாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு குகைக்குள்ளே மறுபடியும் விட்டுடுவாங்க. குகைக்குள்ளே திசைங்க போய் போட்ட பிறகு அதுக்கப்புறம் அர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, அந்த கஷாயத்தை சாப்பிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு பாபாஜி வந்து கிரியா இனிஷியேட் பண்ணுறாங்க. கிரியா இனிஷியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வணக்கப்பட்டு அப்போ வந்து அது ஏதாவது ஆசையாக இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா ஆசை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் எப்பப்போ நினைக்கிறேனோ அப்போ நீங்கள் வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஹரி மகர்ஷி கேட்பார் சொல்கிறார் கேட்பார். அதுக்கு பாபாஜி சரின்னு சொல்கிறார். இவர் வந்து வந்து அது பார்த்தா டக்குன்னு சொல்லிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மறுபடியும் வந்து அந்த காஷ்யப் டிஸ்ட்ரிக்ட் வந்துடுறாங்க. வரும்போது இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாபாஜி பார்த்த சொன்னார்னு சொல்ல சும்மா கதை விடுறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், அந்த அருமையில இருந்தியா, இதெல்லாம் வந்து நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு என்னடா இதை இதையே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பாபாஜி வேண்டார், இந்த பாபாஜி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி
அப்போ அந்த ரூம் அப்படியே ஜஸ்டிங் பார்த்தா அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகுது, ஹீட் ஆகிட்டு அப்படியே ஒரு வேப்பர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஆகிட்டு உருவம் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பாபாஜி அப்படியே அப்பியர் ஆகும். அப்பியர் ஆகிட்டு என்னான்னு சொல்லி தொடரும்போது இந்த மாதிரி அவர் தெரியல சரி கூப்பிடுன்னு சொல்லும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உள்ளே போய் பார்த்து பாபாஜி உட்காந்து வேறு வழியே கிடையாது, ஒரே சின்ன சந்து தான், அந்த பொங்க இந்த பொங்க யாரும் வரவே முடியாது. ஸோ பாபாஜியை பார்த்து அப்படியே சொன்னால் வந்து நாம நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணக்கம் போட்டு பண்ணும்போது அதுக்கப்புறம் மகாமாத்தர் பாபாஜி சொல்கிறாரு, இனிமே நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நான் நினச்சா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதையும் குயிட் பண்ணிவிடுவார். ஸோ இது மாதிரி இதான பிறகு அதுக்கப்புறம் யுக்தேஸ்வரி வந்த பிறகு யோகானந்தர் அவருடைய சிஷ்யராகி அவருக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி அமெரிக்கா போகணும், அங்கே கிரியா யோகா நீங்கள் இதை சொல்லணும்னு சொல்லி வரும்போது பவித்ராந்தி சொன்ன மாதிரி என்னை எப்படி பேசுவேன், அங்கே எனக்கு சரியாக இங்கிலீஷும் தெரியாது, அங்கே எப்படி இது பண்ணும்போது எல்லாம் பாபாஜி இருக்காரோ நாம் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போன உடனே அவர் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்ஃபரன்ஸில் எப்படி சிக்காகோவில் வந்து விவேகானந்தர் ஒரே ஸ்பீச்சில் வந்து உலகத்தையே ஆட்டி வச்சுட்டோம் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சில் வந்து எல்லாருமே அசந்து போவாங்க, அவருக்கே தெரியாது யோகானந்தருக்கே வந்து அது இட் இஸ் இப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கல. அங்கே வந்து அது பார்த்துட்டு இது சயின்டிஃபிக் அங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு அவர் கொடுத்த ரீசன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் சயின்டிஃபிக்காக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பகுத்தறிவாதிகள் நாம சொன்னாங்க பகுத்தறிவாதிகளுக்கு பகுத்தறிவாதிகள் அவங்க எதுவும் ஆறாயிரம் டிஸ்டிங் பண்ணாமல் அவங்க ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. அது அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் பெரிய வந்து பண்டிதர் அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மேல்நாட்டுக்காரங்க. ஸோ அதில் வந்து வந்து பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் அங்கே இருக்கிற ஃபிலாசபர்ஸ் அங்கே இருக்கிற ப்ரொஃபெசர்ஸ் அங்கே இருக்கிற பெரிய பெரிய லாயர்ஸ் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் இவர்கிட்ட வந்து அப்ரோச் டிஸ்டிங் பண்ணி அங்கே வந்து பெரிய பெரிய மேகசைன்ஸ் பெரிய பெரிய பேப்பர்ஸ் உண்மைதான் எழுதும். இப்போ கூட த டைம்ஸ் நியூயார்க் இருக்கல அந்த மாதிரி அதில் வந்து அவ்வளோதான் வேறு வேறு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பெரிய பெரிய மேகசைன்ஸ் பேப்பரில் எல்லாமே பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் அந்த கிரியா யோகா பற்றி யோகானந்தர் பற்றி எழுதி வந்துட்டு எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் ஆகிடுது. ஆச்சரியம் அப்படியே பரமோ அப்படியே வந்துட்டு பில்லினியர்ஸ் சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் சரிந்தர். ஏன்னா அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த அந்த பவர் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அது அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ சுவாமி சொன்ன மாதிரி வந்து மூணு விஷயம் தபஸ் உடம்பு மெயின். இந்த உடம்பை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியத்துடைய அந்த உஷ்ண சக்தி நமக்கு அது வந்துடுது. உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 18-20 வயசில் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம கடுமைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு நல்லா வேணும் ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்குறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு நம்ம எதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ நம்ம நோயாளிகளாக லாஸ்ட் டைம் கடைசி காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம் அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம். அது நடந்துட்டு இருக்கும் போதே சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அப்படியே உயிர் போயிடணும். ஏன்னா 2 வாட்டி ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ஸோ உடம்பு உடம்பு வந்து ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அறிவு அறிவுன்னா அதுக்கு புத்தி சொல்லலாம். அறிவுன்னா நாலெட்ஜ் அறிவுன்னா என்ன பிரெயின் சொன்னால் இந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ் அதாவது நீ யார் நீ எப்பேற்பட்ட நீ எந்த கேஸ்ட்டு எந்த இது எங்கே இருந்து அந்த இது உன் எக்ஸ்பீரியன்ஸு அது இது எல்லாமே அந்த அறிவு புத்தி அது வந்து அந்த அறிவு வந்து நீ வந்து இது பண்ணிக்கிற. ஸோ அந்த அறிவுக்கு வந்து அறிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல உபதேசங்கள்
ஒரு நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், நல்லதே செய்யணும், அதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள், அதெல்லாத்தையும் நாம் வந்து சின்ன வயசுல அப்போல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அண்டு டீச்சர்ஸுங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அண்டு அதே வந்து தானாக வந்து எப்படி வாழணும், தர்மத்தோடு வாழணும் அப்படிங்கிறது, நல்ல சிநேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும், நல்ல சிந்தனை வர்றதுக்கு, இல்லைன்னா நல்ல புத்தகங்கள் படிக்கணும், அதுதான் வந்து அதுக்கு ஃபுட் ஆகாரம். அண்டு மனசு, மனசு வந்துட்டு அது வந்து அறிவோட புத்தி, அறிவோட பை ப்ராடக்ட் தான் மனசு. அந்த மனசு அட் த சேம் டைம் அந்த மனசு வந்துட்டு குண்டம் வந்து மூலாதாரம்னு சொல்கிறாங்க. அந்த மூலாதாரத்தில் வந்து அந்த நம்ம இந்த பிராரப்தாஸ், நம்ம பிராரப்த கர்மாஸ், அந்த வாசனாஸ், அதெல்லாம் வந்துட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், மூலாதாரத்தில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த மனசில் இருக்கும், மனசில் இருக்கும். ஸோ இந்த மனசு, அறிவு, உடம்பு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதான் உயிர். அது உயிர்னு சொல்கிறோம், கான்சியஸ்னு சொல்லலாம், ஜீவம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்கிறாங்க, ஜீவாத்மா கான்சியஸ். அதுக்கு வந்து என்ன ஆகாரம், அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஜீவாத்மா அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அந்த பரமாத்மா, த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட ஒரு ஸ்பார்க்கு தான் அந்த ஜீவாத்மா, ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுங்களா, அந்த சிப் ஜீவாத்மா. அது வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்லி சென்ட்ரலில் வந்து இங்கே குதிச்சுதா அங்கே வந்து வச்சுருப்பான், அந்த ஜீவாத்மா வந்து இங்கே அது இருக்கும். அது ஜீவாத்மான்னு சொன்னால் கடவுளுடைய அந்த பரமாத்மாவோட அந்த யூனிவர்சல் பவர், அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட அணு அப்படின்னு சொன்னால், ஒரு இது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அதே சேம் பவர் இருக்கும். பட் அது வந்து நம்ம சுவாமியை சொன்ன மாதிரி, நாம் வந்து இந்த உலக வாழ்வை அதெல்லாத்தையும் மறந்து நாம் வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு அங்கம், நாம் அந்த பார்ட் ஆஃப் தட் யூனிவர்சல் பவர், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து நாம் இந்த உடம்பு, இந்த பாடி கான்சியஸ், இந்த மைண்ட் கான்சியஸ், நம்ம அதிலேயே வந்து இருந்து இந்த சம்சாரத்தில் மூழ்கி நாம் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மூலாதாரத்திலேருந்து இந்த சக்கராசி எல்லாமல் கம்ப்ளீட்லி தூக்கு பிடிச்ச மாதிரி, அந்த பவர் இல்லாமல் பாயிண்ட் 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 1% கூட அந்த பவரில் தான் இவ்வளோ இயங்குது, அப்படியே தூக்கு பிடிச்ச மாதிரி அது சிங்கிருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மனசுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆகாரம் அந்த மனசுக்கு வந்து தபஸுக்கு வந்து ஆகாரம், அதுதான் தபஸ். அந்த தபஸ் மெடிடேஷன், மெடிடேஷன் வந்து மெடிசன்லேருந்து வந்தது தான் மெடிடேஷன். ஸோ அது வந்து பண்ணும்போது பல வருஷங்கள் ஆகும், பல ஜென்மங்கள் ஆகும். அந்த சக்கராசியில் அவேக்கன் ஆகி நீங்கள் வந்து இந்த குதிஸ்தா வந்து அது ஓப்பன் ஆகி பண்ணும்போது இது பண்ணுறது, அதுக்கு வந்து அது வந்து சக்ராஸ் வந்து ஸ்பைனல் கார்டில் தான் அது வந்து பிளேஸ் ஆகிருக்கு, பிளேஸ் ஆகிருக்கு. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அந்த கரும் கரும் திஸ்திங், அந்த புள்ளி திஸ்திங் இருக்குது, அதில் இருக்கிற சேகரிக்கிற நம்ம அந்த வாசனாஸ், அந்த பிராரப்தஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து இதாகாது. அது வந்து மேலே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை வந்து அதை வைப்ரேட் ஆகணும், அந்த ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜினாலே வந்து அது ஓப்பன் ஆகும்போது தான் அந்த சக்கராசில கிளீன் ஆகும், அது வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அணு அணு தான், எல்லாமே ஆட்டம்ஸ் தான், புரோட்டான்ஸ், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ், இப்போ மைக்ரான்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அது கூட மைக்ரான்ஸ் கூட பார்த்தா அதுக்குள்ளே போய் அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல் ஸ்டெதோஸ்கோப்பில் பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் வந்து காட்ஸ் காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உடம்பே, இந்த உலகமே, இயற்கையே எல்லா அணுக்கள் ஆட்டம்ஸ், அதனால உண்டாகிருக்கிறது எல்லாமே. அந்த அணுக்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கு நம்ம ரியாக்ஷன் ஆகும், சந்தோஷம் வரும்போது, விசரம் வரும்போது, வருத்தம் வரும்போது ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த சக்கராஸ் எல்லாம் வந்து இங்கே இதாகும்போது அது ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ கம்ப்ளீட்லி வந்து நம்ம கனெக்ஷன் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்,
இந்த பாடி கான்சியஸ் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ் வந்து அங்கே கடவுள் சக்தி, அது ஒரு எனர்ஜி, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி, அதுதான். அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து இதாகும் போது, கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதே வந்து ஞானம் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமலையே நீங்கள் நல்லது செய்யணும், நல்லது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்குன்னு அது ஒரு ஆனந்தம். உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு பல இயற்கையோட சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வந்து அது தெரியும். அது தெரிஞ்சிட்டு இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அரிஷ்ட வர்க்கம் இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்லி தானாக போயிடும். உங்களுக்கு தெரியாமல் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் நீங்கள் சுயநலமாக திங்க் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அது ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் வரும். இந்த உலகம் எல்லாம் எவ்வளோ நஸ்வரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆத்மா ஜீவனாக உயிர் இருக்கும் போதே ஜீவன் முக்தி அடைவீங்க. கம்ப்ளீட் யுவர் கான்டாக்ட் வித் அந்த யூனிவர்சல், அந்த சக்தி, அந்த பவர். அப்படி அங்கே பார்த்து உடம்பு திஸ்திங்களாக மறிஞ்சு இயற்கையோட இயற்கையாக நீங்களும் உண்ணாடிவீங்க. அதுதான் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்லி அதை வந்து அது சயின்டிஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் அவங்கள்தான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பலன் கிடைச்சதுனால்தான் அது வந்து அங்கே அவ்வளோ வந்து பாப்புலர் ஆகி அது வந்து இங்கே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரமஹம்ச யோகானந்தி வந்துட்டு அது கம்ப்ளீட்லி அது ஒரு லெசன்ஸாகவே எப்படி செய்யணும். நீங்கள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நான் கீதாலே ஆகட்டும், இல்லை என்ன வள்ளுவர் திசை சொல்கிறதாகட்டும், ஈவன் வாட்ஸா சாரி ஐ மீன் நம்ம ஓகே பத்தாஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட ஒரு மெத்தட் இப்படி தான் செய்யணும், அப்படி ஜபம் செய்யணும், நம்ம தியானம் பண்ணணும் சொல்கிறாங்க வழி, அதில் கூட யாரும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் கிளியராக எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் கூட இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ஸை அவருக்கு படித்து இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெசன்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்து இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு நீங்கள் வந்து பார்வை நீங்கள் வந்து என்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விஷயங்கள் இதனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு சோதனை வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும், கஷ்டங்கள் வரும், பட் அது ஃபேஸ் பண்ணுற சக்தி உங்களுக்கு வந்து தானாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ திஸ்டிங் வந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சப்ஜெக்டிவாக பார்க்க மாட்டீங்க, அப்ஜெக்டிவாக பார்ப்பீங்க. அது வெளியிலிருந்து பார்த்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த நெகட்டிவிட்டியில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நெகட்டிவிட்டி, ஈவில் இருந்தால் என்ன நெகட்டிவிட்டி தான், டிவைன் இருந்தால் பாசிட்டிவிட்டி. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸே ஓகே, எப்போ பாசிட்டிவ் தாட்ஸே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை நீ எத்தனை பேரும் பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தை மறக்கவே முடியாது, மறக்க முடியாது, மறக்க மாட்டாங்க. அதுலேயே மாட்டிக்கிட்டு கேன்சர் மாதிரி ஆகிட்டு அதுலேயே வந்து 50 வருஷம் ஆனால் கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாகிட்டு அப்படியே இருந்து போகிறாங்க. அப்படி அப்படி இருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லா. எப்படி இந்த சம்சாரம் கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீர் வந்துட்டு இளநீக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் திஸ்டிங் இருக்கும் இளநீக்குள்ள, அது வந்து இது இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் திசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் எண்ணெயை அடிச்சுட்டு அவங்க விரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரங்குங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சாரத்தை எடுத்து பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது எப்படி வந்து வெளியே வராது கை, இழுக்கும் 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 வெளியே வராது, அது விடாது, போயும் கத்தும் இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும் பட் விடாது. ஏன்னா அது உள்ளே என்ன அவ்வளோ திருப்பி இனிப்பு இருக்கலையே அது உடது அது கிடைக்கணும் சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி இழைஞ்சி ஒன்று திசைங்க ஆகாமல் லாஸ்ட்டு ஒன்றும் முடியலை சொல்லி விட்டு சொல்லிட்டு அது விட்டுடும் போது கை வழியாக வந்துடும். அதே மாதிரி தான் நாம் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமாம் வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா இப்படி போ அப்படி போ.
பொறுக்க மாட்டேன், அது விடுறா நீ, அது விட்டா நீ. ஸோ அது விட்டா தானாக இல்லை, எந்த திஸ்தியும் எல்லாம் கரெக்ட் ஆகிடும். அப்படி சுடுறதுக்கு அன்பு கொண்டதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த குருக்களுடைய இப்போ வர திஸ்திங்களை வேணும். ஸோ அது அந்த மாதிரி தானாக விடணும். இன்னொன்று, இது எப்பவுமே இந்த வந்து வரி, இந்த வரி தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுது, வியாதி வரி. அது எப்படி வந்து இதாக எதாகும் சொன்னால், மைண்டு வந்து எப்போவுமே சொன்னால், மைண்டு வந்து எப்போவுமே அந்த டைமோட தான் ட்ராவல் பண்ணும். மைண்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க சொன்னால், அந்த மைண்ட் வந்து ஒன்று ஃப்யூச்சரில் இருக்கும், இல்லை பாஸ்ட்ல இருக்கும். பயங்கரமான ஆடுது மைண்ட், மைண்டு ப்ரெசன்ட் ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்ட்ல பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. அது யார் யார் நம்மளை திட்டினா, யார் யார் நம்மளை இது பண்ணா, யார் யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் யார் நம்மளை ஆப் வச்சா, என்னென்ன நம்மளை பண்ணான், என்னென்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதுல தான் இருக்கும் சந்தோஷமான விஷயத்துல இருக்காது. நீங்க ஃபியூச்சர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல கூட பயம், இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, ஐயோ ஐயோ எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆயிடுமா, அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட். ஸோ அந்த வரி தான், இது ஃபியூச்சர் வரி, அது பாஸ்ட் வரி. ப்ரெசன்ட்ல இருக்க மாட்டாங்க குழந்தைங்க, பார்த்தா ப்ரெசன்ட்ல தான் இருப்பாங்க, பாசிட்டிவ் ப்ரெசன்ட் இருக்க மாட்டாங்க. அதாவது நான் குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் இருப்போம், பார்த்தா எல்லோரும் அட்ராக்ட் ஆகும். லீவ் இன் த ப்ரெசன்ட். ஸோ அந்த வரி இப்படி இருக்கு இல்லையா, அதுதான் மெயினாக எல்லாமே நம்மளை எல்லாரும் அப்படி அமுக்கிறதே அதுதான். அது வந்து ஒரு ராஜ்யத்தில் ஒரு பட்டர் யானை இருந்தது, பட்டு யானை, பட்டத்து யானை வந்து அது ரொம்ப ஃபிரோஷியஸ். எப்படி ஃபிரோஷியஸ் அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த யானை பாகன் யார் பண்ணாலும் அவனாலே மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் திசைங்களப்போ, ஒரு 8-9 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, அவன் ரொம்ப ஃபோர்ஸு, ரொம்ப நல்லா பலசாலி, ரொம்ப விளையாடுறது, ரொம்ப சூட்டிங். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுறாங்க, நீ அவ்வளோ பலசாலியை சொல்கிறாங்களோ அந்த யானையை வந்து நிறுத்துடா அப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த யானையை வந்துட்டு அப்படி வந்துட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு, கண்ட்ரோல் இவனால் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு அது முன்னாலே போய் நின்று ஐயா நில்லு அப்படின்னு சொல்கிறான். யானை நின்றுட்டு இருந்தது, எல்லாருக்கும் ஷாக், எப்படி நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நெக்ஸ்ட்டையும் அந்த யானை வந்து தீர சிங் வருது, அப்படியே போய் நிற்க வைக்கிறோம், அப்படியே நிற்குது. இது வந்து ராஜா வரைக்கும் போகுது, எப்படி முடியும் இது சொல்லுங்க, மந்திரியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படிங்க இது முடியும், இவ்வளோ பெரிய இது, ஒரு சின்ன பையன், ஒரு 8-9 வயசு பையன் வந்து அவன் வந்து அதை நிற்க வைக்கிறான், சொன்னால் எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது, மந்திரி நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து பார்த்து அலசி ஆராய்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, பார்த்தா அவங்க வந்து ஒரே பாட்டி, பாட்டியோடைய பேரையவர். அவனுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஸ்கூலு கிடையாது, விளையாட்டு ஒன்றுமே கிடையாது, எந்த கவலையும் இல்லாமல் விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். ஸோ அந்த மந்திரி சொல்கிறாங்க, சரிம்மா நீ வந்து ஒன்று பண்ணு, இனிமேல் வந்து அவனுக்கு சாப்பாடு போடும்போது உப்பு போடாத, உப்பு போடாமல் சாப்பாடு நீங்கள் போட்டுது. சரி என்ப்பா சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு உப்பு இல்லை. அவன் கேட்குற என்னதான் பாட்டி உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ உப்பு முடிஞ்சு போச்சுப்பா, எங்கேன்னு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து வாங்க முடியும், நீ தான் வாங்கி கொடுப்பா சொல்லும்போது, இவனுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி உப்புக்கு கேட்பாங்க. என்ன வேலைன்னு யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க, எப்படி உப்பு சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, உப்பு இல்லாமல் வேற சாப்பிடணும், ஒரே வரி. அப்படி ஆகும்போது இப்போ யானையை வந்து வருது, இப்போ வந்து சொல்லுவாங்க யானையை வந்து இப்போ நிறுத்த சொல்லு சொல்லி வரும்போது, யானையை வந்து அவன் நிறுத்த சொல்கிறான், யானை அவனை தூக்கி போட்டு கொண்டு போய் போட்டுருக்க. ஸோ அந்த வரி தான் நம்மளை எல்லா பலத்தையும் எடுத்துட்டு இருக்கும், எடுத்துட்டு இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஈஸி, படிக்கிறதுக்கும் ஈஸி, எல்லாமே ஓகே. ஸோ அதில் அத்தனை கிரந்தங்கள் இருக்குது, அத்தனை சிப்டர்ஸ் இருக்குது, அத்தனை இருக்குது, எல்லாமே படுத்துகள் பார்த்துக்கள், அதெல்லாம் வந்து உள்ளே போகாது. அதெல்லாம் கரெக்டான குரு, கரெக்டான கடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நாம் இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்துக்கிட்டு பரமஹம் சிவன் 100 இயர்ஸ் ஆச்சு, அதே வந்து இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண மடம்,
இதுல வந்து இன்னும் இத்தனை வருஷங்கள் ஆனா கூட இன்னும் அதே சத்தோட அதே பவித்திரத்தோட அதே வந்து ஒரு வைப்ரேட்டோட கூட இருக்குன்னு சொன்னா அதுல உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அதனாலதான் இப்போ ஒரு விட்டுக்கிட்டாங்க. வேற எல்லாம் அப்போ வரும், இப்ப போகும், அது மாதிரி ஸ்டிக்கு ஆயிடும். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. இன்னும் முடிஞ்சு பாருங்க, இன்னொரு சந்தோஷம், ஒரு அமைதி. சொல்றாங்க வந்து ஆண்டவன் வந்து சச்சிதானந்த சொல்ற ஆண்டவன் வந்து என்ன வேணும் கேட்டா, நிம்மதி வேணுமா நான் வேணுமா சொன்னா எனக்கு நிம்மதி தான் வேணும் சொல்லுவாங்க. ஏன்னா நிம்மதி தான் பரம்பரை, சந்தோஷம் வந்து வந்துட்டு வந்துட்டு போடுது, அது வந்து நிற்காது. நானும் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் வந்து இங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேரலை உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் நான் பழகிட்டேன். சந்தோஷ நேமதி 10% கூட கிடையாது. ஏன்னா அதுல டெம்பரரி மாயம். மாயம்னு சொன்னா என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போறதுதான் மாயம் இல்லையா. அதே மாதிரிதான் பணம் பேரு போகல எல்லாமே அதே மாதிரி தான். இப்ப அந்த உடம்பே வச்சுக்கலாம், முதல் குழந்தையா இருந்தோம் அந்த உடம்பு பாடி, அதுக்கப்புறம் 7-8 வயசு குழந்தை ஆச்சு பாடி, அதுக்கப்புறம் ஒரு யுவக்கன் 18-18 அதுக்கப்புறம் மனிதன் மனிதன் பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து வயசானவன் பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் டெட் பாடி. ஸோ அதுக்கு முன்னாலே வந்துட்டு இப்போ குருக்கள் இப்போ வந்து ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அதிசயம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜீசஸ் கிருஷ்ணா பாபாஜி பரம்சா எல்லாமே கூடவே இருக்காங்க, கூடவே பக்கத்துலேயே அவங்க கூடவே இருக்காங்க, பக்கத்துலயே இருப்பாங்க. இது வந்து 1000 அம்பானி அந்த அம்பானி அதானிஸ் கூட இருக்க மாதிரி. ஸோ உள்ள அவங்க கூடவே திசை இருக்கும்போது சரி பணத்தை விஷயம் கொடுங்க சொல்றேன், அந்த போலீஸ் போது என்ன வந்தா கூட அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க இருக்காங்க. இயற்கையில வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்காங்க, நபிகள் நாயகர் ஆத்மா இருக்கு, ஜீசஸ் ஆத்மா இருக்கு, ராமர் ஆத்மா இருக்கு, புத்தர் ஆத்மா இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் வேணும் யார்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வெயிட் பண்றாங்க, சும்மா ஸ்கிரிப்சர்ஸ் புஸ்தகத்தை அதை படிச்சுட்டா இல்ல, அதை வந்து நீ வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும், சும்மா பூஜை பண்ணி உடக்கம் பண்ணாதேஷன் பண்ணி வராது. அப்படிங்கிற தே ஆர் வெயிட்டிங், ஆல் மாஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங், நாம ரெடி ஆகணும். அந்த மாதிரி வெளியாகிறது தான் இந்த கிரியா. அதுக்கான மெத்தடே வந்து கிளியராக வந்து அது வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆனால் கூட அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னால், முதல்ல அப்படி எப்படி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதோடய சக்தி எனக்கே தெரியுது, அந்த சேஞ்ச் எனக்கே தெரியுது. அதனால தான் நான் வந்து எல்லாருமே ஸோ தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை வந்து தமிழில் வந்து இது கொடுத்துருக்காங்க, இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த மகாதர் பாபாஜி ஜீசஸ் கிருஷ்ணா மகா குருக்கள் எல்லாரோட திசைக்கு இது பண்ணி கம்ப்யூட்டர் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ரஜினி சார். சுவாமிஜி எல்லாரும் குறிப்பு வச்சுட்டு பேசினாங்க, நான் எந்த குறிப்பும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோபயோகிராஃபி யோகியோட ஒரு சாப்டரவே ஒரு லைன் பை லைன் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, உங்களை வச்சு நம்ம ஒரு ஒலி நூல் வெளியிட்டோம், அந்த ஒலி நூல்ல நானே வாய்ஸ் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இன்னைக்கு உண்மையா அந்த ஒரு சாப்டர் உங்க வாய்ஸ்ல கேட்கக்கூடிய பாக்கியம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது. மிக்க நன்றி. ரஜினி சார் சொன்ன மாதிரி நம்ம கை தட்டிட்டு போயிடாம அத ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ஒரு சிறிய லெவல்ல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா